ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சென்ட்ரல் பாஸ் பாஸ்க்காக பேசுகிறேன். இது வரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றின வீடியோனா, ஐபிஎல் மேட்சோட ட்ரீம் லெவன் டீம் ப்ரெடிக்ஷன், ஹெட் டு ஹெட் மேட்ச் ஸ்டாட்டிக்ஸு, பிச் ரிப்போர்ட், டீடைல் அனாலிசிஸ், ஸோ எல்லாம் வந்து அண்ட் டீம் பிளேயர்ஸோட ஸ்கோர் டீட்டெயில்ஸு எல்லாம் கிளியராக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ரெண்டு மேட்ச்சு சனிக்கிழமை இருக்குது. ஒன்று வந்து ஆர்சிபி வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ், செகண்ட் மேட்ச்சு டெல்லி கேபிட்டல் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைட்ஸு. ஸோ இந்த மேட்ச் வந்து டெல்லி டேர்டெவில்ஸ் கேபிட்டல் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைட்ஸ். ஸோ அந்த மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸோட டீம் பிளேயர்ஸோட பேட்ஸ்மேனோட ஸ்கோர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரிஷப் பண்ட், மூணு மேட்ச்சில் 96 ரன் டோட்டல், ஹையஸ்ட் ஸ்கோர் 37, ஆவரேஜ் 48, ஸ்ட்ரைக் ரேட் 118, அண்ட் ஸ்ரேயஸ் அய்யர் த்ரீ மேட்ச்சில் 82 ரன், 39 ஹையஸ்ட் ஸ்கோர், ஆவரேஜ் 27, ஸ்ட்ரைக் ரேட் 109. பிரித்விஷா மூணு மேட்ச்சில் 71, 64 ஹையஸ்ட்டு அண்டு ஆவரேஜ் 23, 124 ஸ்ட்ரைக் ரேட். ஸ்டோனிஸ் மூணு மேட்ச்சில் 69, 53 ஹையஸ்ட் ஸ்கோர், 34 ஆவரேஜ் அண்ட் 209 ஸ்ட்ரைக் ரேட். ஷிகர் தவான் மூணு மேட்ச்சில் 69, 35 ஆவரேஜ் ஹையஸ்ட் ஸ்கோர், 23 ஆவரேஜ், 115 ஸ்ட்ரைக் ரேட். அண்ட் இட்மேயர் மூணு மேட்ச்சில் 28, 21 ஹையஸ்ட் ஸ்கோர், 14 ஆவரேஜ் அண்ட் 112 ஸ்ட்ரைக் ரேட். ரபாடா மூணு மேட்ச்சில் 15 ரன், 214 ஸ்ட்ரைக் ரேட். அக்ஷர் பட்டேல் மூணு மேட்ச்சில் 11 ரன், 6 ஹையஸ்ட் ஸ்கோர், 73 ஸ்ட்ரைக் ரேட். அண்ட் நோச் மூணு மேட்ச்சில் 6 ரன், 3 ஹையஸ்ட் ஸ்கோர், 200 ஸ்ட்ரைக் ரேட். அஸ்வின் ஒரு மேட்ச்சில் 4 ரன், ஹையஸ்ட் ஸ்கோர் 4, ஸ்ட்ரைக் ரேட் 66. இதுதான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்ஸ்மேனோட ஸ்கோர் டீட்டெயில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலர்ஸோட விக்கெட்ஸ்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரபாடா மூணு மேட்ச்சில் 12 ஓவர்ஸ், 75 ரன், 7 விக்கெட்ஸு, 3/26. அஸ்வின் ஒரு மேட்ச்சில் 1 ஓவர், 2 ரன்ஸ், 2 விக்கெட்ஸு, 2/2. அக்ஷர் பட்டேல் மூணு மேட்ச்சில் 10 ஓவர்ஸ், 46 ரன், 2 விக்கெட்ஸ், 1/14. அமித் மிஸ்ரா ரெண்டு மேட்ச்சில் 8 ஓவர்ஸ், 58 ரன், 2 விக்கெட்ஸு, 2/35. நோர்ச் மூணு மேட்ச்சில் 12 ஓவர்ஸ், 94 ரன், 2 விக்கெட்ஸு, 2/21. அண்ட் மார்க் ஸ்டோனிஸ் மூணு மேட்ச்சில் 6 ஓவர்ஸ், 51 ரன், 2 ஓவர்ஸ் அண்ட் 2 விக்கெட்ஸு, 2/29. மோஹித் ஷர்மா ஒரு மேட்ச்சில் 4 ஓவர்ஸ், 45 ரன், 1 விக்கெட், 1/45. இஷாந்த் சர்மா ஒரு மேட்ச்சில் 3 ஓவர், 26 ரன், 0 விக்கெட், 0/26. அவிஷ்கான் ஒரு மேட்ச்சில் 4 ஓவர்ஸ், 42, 0 விக்கெட், 0/42. ஸோ இது டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலர்ஸோட டீட்டெயில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட பேட்ஸ்மேன் ஸ்கோர் டீட்டெயில்ஸ். சுபன் கில் மூணு மேட்ச்சில் 124 டோட்டல் ஸ்கோர், ஹையஸ்ட் ஸ்கோர் 70, ஆவரேஜ் 62, ஸ்ட்ரைக் ரேட் 115, 150. மோர்கன் மூணு மேட்ச்சில் 192 ரன், 42 ஹையஸ்ட் ஸ்கோர், ஆவரேஜ் 92, 127 ஸ்ட்ரைக் ரேட். நிதிஷ் ராணா மூணு மேட்ச்சில் 72, 26 ஹையஸ்ட் ஸ்கோர், ஆவரேஜ் 24, 150 ஸ்ட்ரைக் ரேட். குமின்ஸ் மூணு மேட்ச்சில் 45, 33 ஹையஸ்ட் ஸ்கோர், ஆவரேஜ் 22, 204 ஸ்ட்ரைக் ரேட். ஆண்ட்ரூ ரசூல் மூணு மேட்ச்சில் 35, ஹையஸ்ட் ஸ்கோர் 24, ஸ்ட்ரைக் ரேட் 140. தினேஷ் கார்த்திக் த்ரீ மேட்ச்சில் 31 ரன், ஹையஸ்ட் ஸ்கோர் 30, ஆவரேஜ் 10, ஸ்ட்ரைக் ரேட் 106. சுனில் நரேன் த்ரீ மேட்ச்சில் 24, 15 ஹையஸ்ட் ஸ்கோர், 8 ஆவரேஜ், 92 ஸ்ட்ரைக் ரேட். ஷிவம் மாவி மூணு மேட்ச்சில் 9 ரன், ஆவரேஜ் 9, ஸ்ட்ரைக் ரேட் 90. நகுர் கோட்ரி டூ மேட்ச்சில் 8 ரன், 8 ஹையஸ்ட் ஸ்கோர், ஸ்ட்ரைக் ரேட் 160. குல்தீப் யாதவ் த்ரீ மேட்ச்சில் 1 ரன், ஸ்ட்ரைக் ரேட் 50. நிக்கில் நாயக் ஒரு மேட்ச்சில் 1 ரன், ஆவரேஜ் 133, ஸ்ட்ரைக் ரேட். இது கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட பேட்ஸ்மேன் ஸ்கோர் டீட்டெயில்ஸ். அடுத்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட விக்கெட்ஸ் அண்ட் விக்கெட் எவ்வளோ ஓவர் போட்டிருக்காங்கன்ற பார்க்கலாம். சிவம் மாவி த்ரீ மேட்ச்சில் 10 ஓவர்ஸ், 67 ரன், 4 விக்கெட்ஸு, 2/20 ரன். வருண் சக்கரவர்த்தி ரெண்டு மேட்ச்சில் 8 ஓவர்ஸ், 50 ரன், 3 விக்கெட்ஸ், 2/25. கமலேஷ் டூ மேட்ச்சில் 4 ஓவர்ஸ், 30 ரன், 2 விக்கெட்ஸ், 2/13. சுனில் நரேன் த்ரீ மேட்ச்சில் 12 ஓவர்ஸ், 93 ரன், 2 விக்கெட்ஸ், 1/22. பேட் குமின்ஸ் த்ரீ மேட்ச்சில் 10 ஓவர்ஸ், 81 ரன், 2 விக்கெட்ஸ், 1/13. ஆண்ட்ரூ ரசூல்
த்ரீ மேட்சில் 33 ரன், 4 ஓவர்ஸ், 2 விக்கெட்ஸ், 1/16. குல்தீப் யாதவ் 3 மேட்சில் 9 ஓவர்ஸ், 74 ரன், 1 விக்கெட், 1/20. சந்தீப் வாரியர் 1 மேட்சில் 3 ஓவர்ஸ், 34 ரன், 0 விக்கெட். ஸோ இதுதான் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட பவுலர்ஸோட டீம் டீட்டெயில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெல்லி கேபிட்டல் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸு. டோட்டலாக வந்து டெல்லியும் கொல்கத்தாவும் 24 மேட்ச் ஆடிருக்காங்க. 24 மேட்ச்சில் 10 மேட்ச் டெல்லி கேபிட்டல் வின் பண்ணியிருக்காங்க, 13 மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்டு ஒரு மேட்ச் வந்து டை ஆகிருக்கு ரெண்டு பேருக்கும். அண்டு 219 டெல்லி கேபிட்டல்ஸோட ஹையஸ்ட் ஸ்கோர், 200 தான் வந்து கொல்கத்தாவோட ஹையஸ்ட் ஸ்கோர். அண்டு 98 ரன் டெல்லி கேபிட்டல்ஸோட லோவஸ்ட் ஸ்கோர், 97 கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட லோவஸ்ட் ஸ்கோர். ஸோ லாஸ்ட்டு 5 இயர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2019 ஒரு மேட்ச் டை ஆகிட்டுருக்குது. அண்டு ஒரு மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்டு 2018 கொல்கத்தா ஒரு மேட்சும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 2017 ரெண்டு மேட்சுமே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2016 ஒரு மேட்ச் கொல்கத்தா, ஒரு மேட்ச் டெல்லி கேபிட்டல் வின் பண்ணியிருக்காங்க. 2015 ரெண்டுமே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஹெட் டு ஹெட் ஸ்டாட்டிக்ஸில் ஸோ 11 மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, 14 மேட்ச் அண்ட் கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்தியாவில் 21 மேட்ச்சில் டிசி 7 விக்கெட் 7 மேட்சும், கேகேஆர் 13 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. யூஏயில் ஒரு மேட்ச் டிசி வின் பண்ணியிருக்காங்க. டெல்லி கேபிட்டல் டெல்லி கேபிட்டலோட ஆவரேஜ் ஸ்கோர் 152, கேகேஆரோட ஆவரேஜ் ஸ்கோர் 151. மோஸ்ட் ரன் ஃபார் டிசியில் 290 ஸ்ரேயஸ் அய்யர், மோஸ்ட் ரன் ஃபார் கேகேஆர் 214 ஆண்ட்ரூ ரசூல். அண்ட் மோஸ்ட் விக்கெட் டிசியில் 11 விக்கெட்ஸ் அமித் மிஸ்ரா. அண்ட் மோஸ்ட் விக்கெட் ஃபார் கேகேஆர் 20 விக்கெட் சுனில் நரேன். மோஸ்ட் கேச்சஸ் டிசியில் 5 விக்கெட்ஸ் ரிஷப் பண்ட். அண்ட் 7 கேச்சஸ் வந்து சுனில் நரேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து டிசி அண்ட் கேகேஆர் வந்து விளாண்டுருக்காங்க. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் 65 ரன் அடிச்சிருக்காரு. அண்டு 7 ஃபோர்ஸ் அண்ட் 2 சிக்ஸஸ் கொல்கத்தா ரைடர்ஸ் 178 ரன் பை 7 விக்கெட்ஸ் அண்ட் 20 ஓவர்ஸ்க்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் அப்போ வந்து யார் அடிச்சிருக்காங்கன்னா மேட்ச் வின் பண்ணது வந்து ஷிகர் தவான், 97 ரன் 63 பால்ஸில், 11 ஃபோர்ஸ் 2 சிக்ஸஸ். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் நடந்த மேட்சோட டீட்டெயில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிடிக்டட் பிளேயிங் 11 பிளேயர்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் ஷிகர் தவான், பிரித்வி ஷா, ஸ்ரேயஸ் அய்யர், ரிஷப் பண்ட், ஹிட்மேயர், ஸ்டோனிஸ், அக்சர் பட்டேல், ரவி அஸ்வின், ரமித் மிஸ்ரா, அன்ரிச் நோச், இஷாந்த் சர்மா அண்ட் ரபடா. ஸோ இது வந்து கேபிட்டல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்ஸ்மேன் அண்ட் பிளேயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்க்கலாம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், சுப்மன் கில், லிட்டில் ஸ்ரானா, தினேஷ் கார்த்திக், ரசல் மோர்கன், பேட் குமின்ஸ், கமலேஷ், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், சிவம் நவி. ஸோ மேட்ச் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெல்லி கேபிட்டல் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 3rd அக்டோபர் 7:30 ஸ்டார்ட் ஆகுது. எங்கள் கிரவுண்ட்னா ஷார்ஜா கிரவுண்ட் தான், ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பார்த்தினா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஹை ஸ்கோரிங் கேம் வந்து இந்த பிச்சில் அடிக்கலாம். ஸோ ரொம்ப சின்ன பிச்சு தான் இது. ஸோ பவுலர்ஸ் வந்து இந்த மேங்கே டைட் பண்ணுறது ரொம்ப டஃப் தான். அதனால் கிரவுண்டில் வந்து அதிகமான ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த கிரவுண்டில். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸோ மிடில் ஓவரில் வந்து ரொம்ப அடிக்கிறது வந்து ரொம்ப டஃப். அண்டு இந்த கிரவுண்டில் வந்து ஆவரேஜ் ஸ்கோர் வந்து மினிமம் 200 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த கிரவுண்டில். ஸோ அதனால் பேட்ஸ்மேன் வந்து ஈஸியாக வந்து அடிக்கக்கூடிய ஸ்கோர் வந்து இந்த கிரவுண்டில். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரீம் 11 டீம் க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரீம் 11 விளையாட போகிறீங்க, இப்போ இனிமேல் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு இன்வைட் கோடு கேட்கும். அப்போ இந்த இன்வைட் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் கேஷ்பேக் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் காசு பே பண்ணி விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த இன்வைட் கோடு வந்து கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்வைட் கோடு போட்டு நீங்கள் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து டெல்லி கேபிட்டல் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ட்ரீம் 11 டீம் பிளேயர்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் ரெண்டு டீம் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ரெண்டு டீம் வந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த பிளேயர்ஸ் சூஸ் பிடிச்சிருந்துன்னா சேம் பிளேயர்ஸை சூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டீம் ஃப்ரெண்ட். இதில் விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட், தினேஷ் கார்த்திக் அண்ட் பேட்ஸ்மேன் ஸ்ரேயஸ் அய்யர், சுப்மன் கில், ராணா அண்ட் பிரித்வி ஷா, ஆல்ரவுண்டர் ரசல் அண்ட் ஸ்டோனிஸ், பவுலர் நாகர்கோட்டி அண்டு ஸ்குமின்ஸ், லாஸ்ட் ஒன் ரபடா. ஸோ இதுதான் என்னோடய 11 பிளேயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சுப்மன் கில் கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் ரிஷப் பண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன்.
இதில் மேக்ஸிமம் எல்லோரும் கவர் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆண்ட்ரூ ரசல் நல்லா பேட்டிங் ஆடுவார். ஸோ வந்து 10 பால் ஆனாலும் கண்டிப்பாக வந்து 20 ரன் 30 ரன் ஸ்கோர் பண்ணுவார். பவுலிங்கும் வந்து ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் போடுவார். அண்ட் இந்த சைடில் வந்து பேட்டிங்கில் வந்து பிரித்வி ஷாவும் சரி ஸ்ரேயஸ் அய்யரும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சம் ஸ்கோர் அடித்தாலும் 40 ரன் மினிமம் ஆவரேஜ் வந்து 30லேருந்து 40 ரன் அடிக்கிறாங்க. ரிஷப் பண்ட் வந்து கீப்பரும் ப்ளஸ் பேட்டிங்கும் நல்லா நல்ல ஃபார்மில் இருக்கார். அதனால தான் இவர் சூஸ் பண்ணியிருக்கேன். பவுலரில் கண்டிப்பாக ரபாடா சூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பவுலிங் போகிறாரு, விக்கெட்டு கண்டிப்பாக எடுப்பார். அண்ட் நாகர்கோட்டி வந்து லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா விக்கெட் எடுத்தார். ஆனால் நெக்ஸ்ட் மேட்ச்லேயும் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோட செகண்ட் டீம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செகண்ட் டீமில் சேம் அதில் வந்து சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். கேப் விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட், பேட்ஸ்மேன் ஷிகர் தவான், ஸ்ரேயஸ் அய்யர், சுமன் கில், நானா, ரித்திஷ் ராணா அண்ட் பிரித்வி ஷா, ஆல்ரவுண்டர் நரேன், ஸ்டோனிஸ், பவுலர் ரபாடா, குமின்ஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் மவி சூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது என்னோடய செகண்ட் டீமோட 11 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து மேக்ஸிமம் பேட்ஸ்மேன் எல்லாம் கவர் ஆகிட்ருப்பாங்க. ஸோ இதில் விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் தான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நல்ல சம்டைம் வந்து கார்த்திக் வந்து இப்போ நல்ல ஃபார்மில் இல்லை, தினேஷ் கார்த்திக் நல்லா அவரால் ஆட முடியலன்னா ஸோ ரிஷப் பண்ட் சூஸ் பண்ணிங்க. இப்போ இதில் வந்து கேப்டன் வந்து ஸ்ரேயஸ் அய்யரும் வைஸ் கேப்டன் ரித்திஷ் ராணா சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஸ்டோனிஸ் தேவையில்லைன்னா அதுக்கு பதிலாக வேறு பிளேயர்ஸ் வந்து ரசல் அல்லது வேறு எதனா பேட்ஸ்மேனில் வந்து ஏன் மோர்கன் யாருனா சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் அதே மாதிரி மாவியும் வந்து நல்ல பவுலர் ஃப்ரெண்ட், நல்லா விக்கெட் எடுக்கக்கூடியவர். ரபடா வந்து சொல்லவே தேவையில்ல, அவரும் நல்லா விக்கெட் விக்கெட் எடுக்கிறார். குமின்ஸ் வந்து பேட்டிங் கட்சால் நல்லா ஆடுறாரு, பவுலிங் வந்து ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க்கு கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ட்ரீம் லெவன் விளையாடுறீங்களா, அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஒரு போனஸ் கோடு கேட்டிருப்பாங்க, ஒரு ரெஃபரல் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரல் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபீஸ் கேஷ் போனஸ் கிடைக்கும். அதை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் விளையாடுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.